முக்கிய அறிவிப்பு: பங்கு சந்தை முதலீடு என்பது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன்பு பங்கு தொடர்பாக நன்கு ஆராய்வது மிகவும் அவசியம். அதே மாதிரி நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லிடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, மாதம் வந்து 5000 ரூபா முதலீடு செய்து 50 லட்சம் ரூபா தரக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை வந்து இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முதலீட்டு தொடர்பான வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்க இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாலிசி அல்லது திட்டத்தை பற்றி சொல்லணும்னா, முன்னாடியே சொன்னபடி பங்கு சந்தை சார்ந்த அபாயங்கள் வந்து இதில் கண்டிப்பாக இருக்குது. முதிர்வு ஆண்டு வரைக்கும் ப்ரீமியம் செலுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து வருமான வரி விலக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது கட்டுற ப்ரீமியம் அதே மாதிரி கிடைக்கிற அமௌண்ட் ரெண்டுக்குமே வருமான வரி விலக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், எதிர்காலத்தில் வந்து அதிகமாக லாபம் தரும் அப்படிங்கிற எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறனால யாருமே கேரண்டிட்டு வந்து கண்டிப்பாக தர முடியாது. இப்போது வந்து 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இந்த அமௌண்ட் வருதுன்னு சிம்பிளாக ஒரு ஆர்டி கால்குலேட் போட்டு பார்ப்போம். இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு, மாதம் வந்து ஒரு 5000 ரூபா, ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து ஒரு 10% போடுறோம், டைம் பீரியட் வந்து 276 மாதங்கள், அதாவது கிட்டத்தட்ட 23 வருஷம் வந்து நம்ம போடுறோம். அப்படி போட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு கிடை வட்டியாக மட்டும் கிட்டத்தட்ட 36 லட்சம் கிடைக்கும். ஸோ மொத்தமாக வந்து நமக்கு வந்து 50 லட்சம் ரூபா வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மாதம் வந்து 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 50 லட்சம் ரூபா எப்படி வருது அப்படின்னு சொல்லி நம்ம காமிச்சிட்டேன். இந்த கால்குலேட்டர் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும், நீங்களே வேணால் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிப்பா, 10% அப்படின்னு சொல்கிறிய, முதல்ல எல்ஐசியில் எந்த திட்டம் வந்து 10% கொடுத்துருக்கு அதை காமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வந்து நான் தெளிவாக இதுவரை கொடுத்த ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து நியூ எண்டமெண்ட் ப்ளஸ் செக்யூர் அப்படிங்கிற ஆப்ஷன். செக்யூர் ஆப்ஷன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சார்ந்த முதலீடு வந்து 55%, கடன் சார்ந்த முதலீடு வந்து 45% வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுவே மணி மார்க்கெட்டில் வந்து 40%. ஸோ கடன்னே வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி பங்குகள்லாம் இருக்குது. அதே மாதிரி ஃபுல்லாகவே வந்து கவர்மெண்ட் பாண்டு தான் இருக்குது. இப்போ உங்களுடைய ரிட்டர்ன் பாருங்கள், 3 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 38% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 26%. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுடைய பெஞ்ச் மார்க்கை விட அதிகமாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இன்னொரு ஃபண்டை செலுத்தணும், அதுவே நியூ எண்டமெண்ட் ப்ளஸ் பேலன்ஸ்ட் ஃபண்டு. இது பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து 52, அதாவது பங்கு சந்தையில் வந்து அதிகபட்சம் 70% வரைக்கும் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து கடனில் வந்து 30%, இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பேலன்ஸ்டு. இதோடய ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 40% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க 3 வருஷத்தில், சரிங்களா? அடுத்து நியூ எண்டர்மெண்ட் ப்ளஸ் க்ரோத் ஆப்ஷன். க்ரோத்னா வந்து பங்கு சந்தை சார்ந்த முதலீடு அதிகமாக இருக்கும், பார்த்தீங்கன்னா இதிலேயே போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 80% வரைக்கும் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடன் வந்து அதிகபட்சம் 20% தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் வந்து 42% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, அகேன்ஸ்ட் வந்து பெஞ்ச் மார்க் வந்து 30%. ஸோ நல்ல ஒரு என்ன சொல் பெஞ்ச் மார்க்கை வந்து நல்லாவே பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம 30% 40%லாம் நம்ம கன்சிடர் பண்ணதே இல்லை, வெறும் 10% தான் இன்வெஸ்ட் என்ன சொல்ல கன்சிடர் பண்ணுறோம். இப்போ உங்கள் மைண்டில் வந்து இன்னொரு கேள்வி வரலாம், இந்த ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜஸ் அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் இதெல்லாம் இருக்கே, இது 42%னாலும் நமக்கு அப்படியே 42% கிடைக்க போகிறது கிடையாதே, அந்த சார்ஜஸ்லாம் இருக்கே அதெல்லாம் மைனஸ் பண்ணியே அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம், வயசு வந்து 30, 20 வருஷம் பாலிசி, வருஷத்துக்கு வந்து 30000 ரூபா கட்டுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம். சம்மர் ஷூட் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா, சரிங்களா? க்ரோத் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா
இவர் வந்து இது எல்லாமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 5 வருஷத்துக்கு வந்து 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார், மீதி ஒரு 10 வருஷம் ஆகும் 3 லட்சம் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ 20 வருஷத்தில் அவர் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிற தொகை வந்து 6 லட்சரூபா. இவர் கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 8% அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட வந்து 12 லட்சரூபா வந்து கிடைக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 12 லட்சரூபா கிடைச்சாலும் இங்கே பாருங்கள், 8% அப்படின்னு நம்ம வச்சாலும் இவர் கிடைக்கக்கூடிய நெட் ஹீல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.67 தான். அப்படிங்கும்போது 8%னாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5% வந்து லாஸ் ஆகிடுது. இதுதான் வந்து அந்த சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இப்போ சார்ஜஸ் வந்து ரொம்ப கிடையாது, நம்ம முன்னாடி பார்த்ததுல வந்து 42% வரைக்கும் ரேட்டுன்னு கிடைக்குது. இப்போ இதில் அந்த சார்ஜஸ் 1.5% மைனஸ் பண்ணால் 40 தான். நம்ம 40லாம் கால்குலேட் பண்ணலை, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ வந்து நல்ல க்ரோத் இருக்கிறதுனால 40% போட்டு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நான் காமிச்சா ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஏன்னா ஃபியூச்சரில் அந்தளவு வருமா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ உள்ளதிலேயே வந்து ரொம்ப கம்மியாக ஒரு ரீசனபிளான அமௌண்ட் தான் நம்ம போட்டு கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன், அது வந்து வெறும் 10% தான் போட்டிருக்கேன், சரிங்களா. 10% அப்படிங்கும்போது ஓரளவு ரீசனபிளாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம போட்டிருக்கோம். உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனை வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.